இன்னைக்கு நம்ம பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி தான் அங்கே பார்க்க போகிறோம். முளைக்கட்டின பாசிப்பயிரை வச்சு ஒரு ரொட்டி செய்யலாங்க. அது எப்படி செய்யலான்னு சொல்கிறேன். வாங்க இதுக்கு என்னென்ன தேவைன்னு பார்த்துடலாம். பாசிப்பயிருங்க, அது கூட அரைக்கீரை ஒரு கைப்பிடி அளவு எடுத்துருக்கங்க. பாசிப்பயிர் வந்து முந்தின நாளே ஊற வச்சு முளைக்கட்டி வச்சுருக்கங்க. உங்களுக்கு என்ன கீரை கிடைக்குதோ அதை எடுத்துக்கோங்க. பாசிப்பயிர் ஒரு கப் எடுத்துருக்கங்க, முளைக்கட்டி வச்சு எடுத்திருக்கேன். ஒரு கைப்பிடி அளவு அரைக்கீரை பொடியாக நறுக்கி எடுத்துருக்கங்க. ஒரு வரமிளகா, கருவேப்பிலை ஒரு கொத்து, சீரகம் ஒரு ஸ்பூன் எடுத்துருக்கங்க. பெருங்காயம் கொஞ்சம் போட்டுக்கலாங்க. இப்போ ஒரு மிக்சியில் வரமிளகா சேர்த்திட்டு கருவேப்பிலை சேர்த்திட்டு சீரகத்தை போட்டுக்கலாங்க. போட்டுட்டு பாசிப்பயிரை இது கூட சேர்த்திக்கலாங்க. ஒரு பிஞ்ச் அளவு பெருங்காயம் சேர்த்து அரைச்சிக்கலாங்க. தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். கொரகொரப்பாக அரைச்சிட்டுங்க. ஒரு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா அரைச்சிக்கலாங்க. இந்த அளவுக்கு அரைச்சி எடுத்தாச்சுங்க. ஒரு கப்பில் மாற்றிட்டு நம்ம அரிஞ்சு வச்சுருக்க கீரையை இது கூட சேர்த்துக்கலாங்க. சின்ன வெங்காயம் ஒரு அரை கப் அளவு எடுத்துருக்கேங்க. ஒரு 10 சின்ன வெங்காயம் எடுத்து பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். அதை இது கூட சேர்த்துக்கலாங்க. இது கூட சேர்த்துட்டு நல்லா கலக்கிக்கலாங்க. கையிலேயே நல்லா பசஞ்சிக்கலாம். நல்லா பிசைஞ்சு எடுத்துட்டு இப்போ தோசைக்கல்ல சூடு பண்ணிட்டு இப்போ ரொட்டியை சுற்றலாங்க. 2 ஸ்பூன் அளவு மட்டும் எடுத்து சின்னதாக வச்சு எடுத்து ரொட்டி சுட்டுக்கலாங்க. தேவைப்பட்டால் கொத்தமல்லி தழை எல்லாம் சேர்த்திக்கோங்க. நான் கீரை போட்டதுனால கொத்தமல்லி தழை சேர்த்துல. கூட மாவு எதுவுமே சேர்த்த வேண்டியது இல்லைங்க. பாசிப்பயிர் அரைச்சதே நல்ல ரொட்டியாக வருங்க. டேஸ்டாகவும் இருக்கும், ஹெல்த்தியானதும் கூட. இது தேங்காய் சட்னி கூட சர்வ் பண்ணிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். ரொம்ப சாஃப்டாகவும் வரும். முளைக்கட்டின பயிரில் செஞ்சதுனால ரொம்ப சாஃப்டாகவும் இருக்கும். இப்போ நம்ம திருப்பி இன்னொரு ரொட்டி சுற்றலாங்க. அரிசி மாவுலேயே செஞ்ச டிஃபன் சாப்பிட்றத விட இந்த மாதிரி மாற்றி டிஃபன் வந்து நம்ம செஞ்சு கொடுக்கலாங்க. பெரியவங்க குழந்தைங்க எல்லாருமே சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும்.